ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் 10th to 12th மாணவர்களுக்கு இரண்டாம் திருப்புதல் தேர்வுகள் நடைபெற்று வருது. அந்த மாணவர்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 10th மாணவர்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் நடைபெற இருக்கு. இந்த வீடியோவில் மேக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஹை மார்க் எடுப்பதற்குண்டான கொஸ்டின் பேக் கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம் செக் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் டிவிஷன் எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸில் வந்து ஹை மார்க் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மொத்தமே மூணே மூணு சாப்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜாமெட்ரி, குவாடினேட் ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி. கொஞ்சம் நீங்கள் மேக்ஸில் வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்கன்னா மூணு சாப்டருமே கஷ்டம்தான். அப்போ அந்த நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சாப்டர் ஃபையை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்டர் ஃபையை வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அதேமாரி சாப்டர் நாலு ஜாமெட்ரியில் வந்து தியரம், பிதாகரஸ் தியரம், உங்களுக்கு வந்து தேல்ஸ் தியரம் இருக்குது, ஆங்கிள் பைசெக்டர் தியரம், இந்த மூணு தியரத்தில் ஒரு தியரம் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் படிக்கும்போது எக்ஸசைஸ் சம்மையும் படிக்கணும், எக்ஸாம்பிள் சம்மையும் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். இல்லை சார், எங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முதல் ரெண்டு சாப்டர், அதாவது சாப்டர் 4, 5 மட்டும் படித்தாவே நீங்கள் 80+ மார்க்ஸ் வந்து உறுதியாக எடுத்துடலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் பேங்கை வந்து படிங்க. இப்போ இருந்தே மேக்ஸை வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன செய்யணும்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு எக்ஸசைஸாக, ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சம்மா நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணால் தான் மேக்ஸில் வந்து அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். சில மாணவர்களுக்கு வந்து மேக்ஸ்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? மேக்ஸில் சென்டம் எடுக்கணும்னா இன்னும் ஜஸ்ட் வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டுமே தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும். காரணம் என்னென்னா, ஒன் மார்க் மொத்தம் 14 இருக்கும். அதில் ஒரு 6 அல்லது 5 ஒன்வேர்டு வந்து இன்டீரியராக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஜஸ்ட்டு வந்து கிரியேட்டிவாக வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டினுமே வந்து ஜஸ்ட் ஒரு சமயம் கிரியேட்டிவாகவும் கேட்பாங்க. அப்போ நம்ம செண்டம் எடுக்கணும்னா தரோவிட் பண்ணால் மட்டும்தான் செண்டம் எடுக்க முடியும். கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேங்கை செக் பண்ணுங்கள். நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நாளைக்கு நடக்கக்கூடிய மேக்ஸ் எக்ஸாமில் எந்த கவலையும் இல்லாமல் அதிக மதிப்பெண் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல் தி பெஸ்ட், தேங்க்யூ.